நெய் அபிஷேகம். ஐந்தில் நமக்கு தெரிந்தது பால் அபிஷேகம் மட்டுமே. அடுத்தபடியாக தயிர் அபிஷேகம். நெய் அபிஷேகம் நாம் அதிகம் கேள்விப்பட்டதில்லை. மலையாளம் திருச்சூரில் நெய் அபிஷேகம்தான். இமயமலை பனி பாலம் மாதிரி அங்கே லிங்கத்துக்கு நிறைய நெய் அபிஷேகம் செய்திருக்கும். எத்தனை காலமானாலும் அந்த நெய் கெடுவதில்லை என்பதோடு எத்தனைக்கெத்தனை பழசோ அத்தனைக்கு அந்த நெய் ஔஷதமாக இருக்கிறது. மலையாள வைத்தியர்கள் புராதன கிருதம் என்று அந்த பழைய நெய்யையே மருந்தாக கொடுப்பது வழக்கம். மலையாள தேசம் வரையில் போக வேண்டாம், நம் திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற தில்லைஸ்தானத்திலும் சுவாமி பெயர் நெய்யாடியப்பர் என்றே இருப்பதிலிருந்து அங்கும் சுவாமி நெய்யால் அபிஷேகம் பெற்றவர் என்றே தெரிகிறது. அந்த ஸ்தலத்தின் பெயரே திரு நெய்ஸ்தானம் என்றுதான். ஆதியிலிருந்து அது தமிழ் வழக்குப்படி அப்பர் சம்பந்தர் தேவாரங்களில் திரு நெய்த்தானம் என்று வந்து திருநெய்த்தானம் என்பதுதான் பொதுஜனங்கள் பேச்சில் தில்லைஸ்தானம் என்று ஏதோ சிதம்பர சம்பந்தம் உள்ள மாதிரி ஆகியிருக்கிறது. பால் தயிர் நெய் தவிர பஞ்சகவ்யத்தில் உள்ள கோ மூத்திரத்தாலோ கோமயத்தாலோ தனித்தனியே அபிஷேகம் செய்கிற வழக்கம் இல்லை. ஆனால் ஐந்தையும் கலந்த பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்வது விசேஷம். அப்படி ஈஸ்வர அர்ப்பணமாவதுதான் பசு குலத்துக்கே பெருமை சேர்ப்பது என்று அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல். ஆ என்றால் பசு. அஞ்சாடுதல் என்பது பஞ்சகவ்யத்தில் நீராடுவது, அதாவது பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் பெறுவது. சொற்றுணை வேதியன் என தொடங்கும் நமச்சிவாய பதிகம்.